விஜயகாந்த் மகனின் டீசரை பார்த்து விஜய் சொன்ன வார்த்தை. ரசிகர்களால் கேப்டன், புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்பட்டவர் விஜயகாந்த். கேப்டன் என்ற பட்டத்துக்கு உரிய முறையில் பல விஷயங்களை தனியாளாக வழிநடத்தியவர் அவர். விஜயகாந்த் உடல்நல குறைவால் கடந்த டிசம்பர் மாதம் உயிரிழந்தார். அவரது உயிரிழப்பு பலரையும் சோகத்தில் தள்ளியது. அவர் இருந்த வரை எத்தனையோ பேர் அவரால் பயனடைந்திருக்கின்றனர். சாமானியர்கள் முதல் பிரபலங்கள் வரை அந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே செல்லும். இந்த சூழலில் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியனுக்கு விஜய் உதவி செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. சினிமாவில் கலக்கி வந்த விஜயகாந்த் அரசியலில் நுழைந்து எதிர்கட்சி தலைவராக மாறினார். உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் கடந்த வருடம் உயிரிழந்தார். அவரது உடல் முழு அரசியல் மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதற்கிடையே இப்போது டாப் ஹீரோவாக இருக்கும் விஜயின் வளர்ச்சிக்கு விஜயகாந்த் ரொம்பவே உதவி செய்தார். செந்தூரபாண்டி படத்தில் சம்பளமே வாங்காமல் விஜய்க்காக கெஸ்ட் ரோலில் நடித்தார். இப்போது விஜயகாந்த் உயிரிழந்திருப்பதால் அவரது மகனுக்கு சினிமாவில் விஜய் உதவ வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைக்க ஆரம்பித்தார்கள். இந்நிலையில் புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதன்படி விஜயகாந்தின் மகனான சண்முக பாண்டியன் படைத்தலைவன் என்ற படத்தில் நடித்திருக்கிறார். இந்த படத்தின் டீசரை தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் செய்யும்படி விஜயிடம் படக்குழு கேட்டதாகவும், அதற்கு அவரோ எப்போது ஆடியோ லான்ச் என்று சொல்லுங்கள், நானே வருகிறேன் என்று சொல்லி சர்பிரைஸ் கொடுத்திருக்கிறாராம். இதனை பத்திரிகையாளர் அந்தனன் தெரிவித்திருக்கிறார். படைத்தலைவன் டீசரை பார்த்து சண்முக பாண்டியனை பாராட்டியுள்ளார். முன்னதாக விஜயின் கோட் படத்திலும் AI தொழில்நுட்பம் மூலம் விஜயகாந்தை தோன்ற வைத்திருக்கிறார்கள் என்று செய்திகள் வெளியாகின.